தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க என்டிஏ சார்பாக. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7.12% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது. இது எதனால் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ கவனமாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்து கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ சார்பாக வந்து August 17 நமக்கு வந்து ஜேஇ மெயின் தொடர்பான புள்ளி விவரங்கள், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NTA.AC.IN அப்படின்ற இந்த இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து 852,273 ஸ்டூடெண்ட் வந்து ஏப்ரலில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறத அவங்க ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து 746,115 பேர் வந்து பிடெக் மட்டுமே வந்து விண்ணப்பித்திருக்காங்களாம். ஸோ இது இல்லாமல் நமக்கு தெரியும், அட்மிட் கார்டு வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியாச்சு. அட்மிட் கார்டு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிகிட்ருப்பீங்க. அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுங்கள், அதுலேயும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதில் பேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் வந்து எக்ஸாம் September 1 6 வரை நடக்குது. இது என்டிஏ ஏற்கனவே சொல்லியிருந்த டைம் டேபிள் படி தான் நமக்கு நடக்கும். இது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் பிஇ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 605 சென்டரில் தேர்வு வந்து நடக்குது. இந்த பிடெக்குக்கும் பிஇக்கும் 605 சென்டரில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து மேலும் வந்து பிஆர்க்கு பொறுத்த வரைக்கும் 489 சென்டரில் நாடு முழுவதுமே நடக்குது. கிட்டத்தட்ட 224 நகரங்களில் இது நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 8 வெளிநாட்டில் 8 இது வந்து நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜேஇ மெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு வந்து அதனுடைய எக்ஸாம் சென்டரை இந்த அளவுக்கு விரிவுபடுத்தி அவங்க வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து இவ்வளோ சென்டரும் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த COVID-19 இஷ்யூலாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சமூக இடைவெளியெலாம் எல்லாருக்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால நிறைய சென்டர்ஸையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், எக்ஸாம் நடக்கிற மெத்தட் வந்து காலையில் வந்து, அதாவது ஃபஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலையில் 9 மதியம் 12 வரை வந்து நடத்தப்படும். இது வந்து ஒரு லெவல், ஃபஸ்ட்டு லெவல் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் வந்து செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 3 மாலை 6 வரை வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை டைம் டேபிள் ஏற்கனவே கொடுத்த விஷயங்கள் தான். இது எல்லாமே டீட்டெயிலும், இதை பற்றி அனைத்து டீட்டெயிலும் உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியோட கம்பேர் பண்ணும்பொழுது ஏப்ரலில் ஜேஇ மெயின் வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 7.12% வந்து குறைந்து இருக்கிறதா சொல்கிறாங்க, டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னா, நாம் வந்து புதுசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த COVID-19 இஷ்யூ இருக்கிறது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் பேரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுற போதுன்ற பயத்திலே வந்து வேண்டான்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதனாலே கூட நிறைய பேர் அப்ளை பண்ணுறது இந்த வருஷம் வந்து குறைவாக தான் இருந்திருக்கு தான். 7.12% வந்து கம்மியாக இருக்கிறதுனா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கட் ஆஃப் இதுக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இம்பாக்ட் ஆகும், பெரிய அளவில் ஆனால் தெரியாது அப்படின்றத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஸோ ஜனவரியில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிடெக்குக்காக எக்ஸாமுக்கு மொத்தத்தில் வந்து 921,261 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டில் உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தது டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுக்குறேன், JEE Main@NTA.NIC.IN அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து இது வந்து இணையதளம் இல்லை, மெயில். இந்த மெயிலில் போயிட்டு நீங்கள் வந்து டீட்டெயிலை வந்து கேட்டுக்கலாம். அவங்க டவுட் ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் டீட்டெயிலை சொன்னீங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அந்த மெயிலுக்கு திரும்ப. ஸோ இதெல்லாம் இன்னொரு விஷயம் இங்கே தெரிஞ்சுக்கணும், இந்த COVID-19 இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை வந்து நடத்திட்டு வராங்க. இதை என்டிஏ சார்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. பேரண்ட்டும் வந்து நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காகனா இப்போ தெரியும் எவ்வளோ ரிஸ்க் ஜோனில் வந்து இப்போ எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்றது. அதனால் பேரண்ட்டும் வந்து மாணவர்களை அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல வரக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற பாதுகாப்பு வழிமுறைகளை அவங்களும் சொல்லி கொடுத்து பசங்களை அனுப்பணும்.
இங்கே வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தகுந்தவரை பாதுகாப்பாக தான் நடைபெறும் அப்படின்றதெல்லாம் அவங்க தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. சில வழிமுறைகள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டிலே கொடுத்துருப்பாங்க, என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற டீட்டெயில் அவங்களுடைய அட்மிட் கார்டில் கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதில் உடனடியாக நீங்கள் சில இடங்களை சைன் பண்ணக்கூடாது. அந்த சைன் பண்ணுற இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எக்ஸாம் வரும்பொழுது அந்த சில அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க முன்னாடி தான் நீங்கள் வந்து அந்த சில சைனிங் பண்ணணும். அவங்க சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், சில ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இந்த COVID-19 தொடர்பாக வந்து நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களோட ஏதாவது தொடர்பில் இருந்தீங்களா, உங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் டீட்டெயிலும் ஃபில் பண்ணி அவங்க எதிர்க்க நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சில விஷயங்களை தெரியாததாக இருந்துன்னு சொன்னால் அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் போதும், எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாத்தையும் முழுமையாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோ கேட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் நிறைய இன்னும் நமக்கு வரப்போகுது, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.